ஆகவத தர்மத்தினால அஜாமிலன் ரட்சிக்கப்படுறான். இங்கே அது எப்படி ஆச்சுன்னா, அந்த 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வைக்கக்கூடிய புத்தியை கொடுத்தது இந்த சாமானிய தர்மம். அது கூட தர்மத்துடைய மகிமன் கூட சொல்லலை, வேற ஒரு புராணத்தில் சொல்கிறார், சாயங்காலே விஷ்ணு பக்தகா சால கிராம சிலாம் வகன்னு. ஒரு பக்தன் வந்தார், பரமபக்தன். அவர் வந்து ஸ்வயம் பாக்கி தானே சமைச்சு சாப்பிட்றவர். அந்த ஊரில் வரும்பொழுது எல்லாரும் சொன்னால் எங்கள் காத்தில் சமைச்சு தரோம்னு. இல்லை, என்னுடைய தர்மம் நான் தனியாக தான், நான் என் கையாலேயே சமைக்கிற வழக்கம். இந்த பிராமணாலெலாம் பார்த்தா இது என்னடாது, நாங்களாம் ரொம்ப மடியாக தான் சமைப்போம்னா. அப்பயும் இவெல்லாம் ஒத்துக்கலை, நாங்களாம் மடியாக சமைப்போம்னு சொல்லும்பொழுதும் இவர் ஒத்துக்கலை, நான் தனியாக தான் சமைக்கிற வழக்கம்னு. இதில் எல்லாரும் பிராமணாலெலாம் ஒன்று சேர்ந்து விட்டான். பிராமணால் ஒன்று சேர்ந்தால் எது வேணால் பண்ண முடியும், உலகத்தையே கீழே அடக்க முடியும், ஆனால் ஒன்று சேர மாட்டாலாம். பிராமணான் சொல்கிறார், பிராமணானாம் அசங்காச்ச சர்ப்பானாம் அதிநித்ரையா கஜானாம் ஸ்வபல அஜானாத்து ஜெகத் பிரமதி நிர்பயம். பிராமணால் ஒன்று சேர்ந்துட்டனா எல்லாம் பண்ணிட முடியும், ஆனால் ஒன்று சேர மாட்டான். சர்ப்பானாம் அதிநித்ரையா, பாம்பு தூங்கிட்டே இருக்கான் 24 மணி நேரத்தில், 20 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும், 4 மணி நேரம் தான் முழிச்சின்னு இருக்கான். இந்த பாம்பு 24 மணி நேரம் டியூட்டி பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் லோகத்தில் யாரும் இருக்க மாட்டான், அதனால் அதுக்கு நிறைய தூக்கத்தை கொடுத்துட்டான். சர்ப்பானாம் அதிநித்ரையா கஜானாம் சுபல அஜானாத்து. இந்த விஷயத்தில் என்னமோ அவள் ஒன்று சேர்ந்துவிட்டான், அவள் பரஸ்பரம் சண்டைக்கு ஒன்று சேர்ந்துருவாள். இவா எல்லாரும் சேர்ந்து இந்த பிராமணனை பார்த்து, இந்த பாகவதரை பார்த்து என்ன சொன்னார், நாங்கள்லாம் அவ்வளோ மடி போகாது, எங்களை விட ரொம்ப மடியாக ஒருத்தர் இருக்கார் அஜாமில சாஸ்திரிகள்னு, அவள் அதுக்கு போங்கோ, அவருடைய மடிக்கும் உங்கள் மடிக்கும் ஒத்து வரும்னு இவா கேலியாக பண்ணி அனுப்பிச்சுட்டான். இந்த வெளியூர் பக்தன் என்ன பண்ணினார், உண்மையிலேயே அஜாமில சாஸ்திரிகள் இருக்காராக்குன்னு விசாரிச்சுட்டு பா அங்கே தனியாக வந்து கதை அடிக்கிறார், அஜாமில சாஸ்திரிகளே அஜாமில சாஸ்திரிகளேன்னு. இங்கே அஜாமிலனும் வேசியும், அஜாமிலன் மதுபான மேகத்தில் கடக்கான், சாயங்கால நேரம் அந்த வேசி தான் கதவை திறந்தான். என்ன ஒரு ஆச்சரியம், அஜாமிலன் தான் வேசினால் கெட்டு போயினானே தவிர வேசி நல்லவளாக மாறிட்டாள். அஜாமிலன் வந்த பிறகு வேற ஒருத்தன்ட்ட போகலை, அவன் நல்லவளாக போயிட்டாள். அவள் கதவை திறந்து இந்த என்ன வேணும் கேட்டால், எனக்கு திண்ணையில் இருந்துக்கிறேன், நான் கொண்டு வந்த சந்தான கிருஷ்ணன் சாலா கிராமத்துக்கு கொஞ்சம் நைவேத்தியம் வரணும், கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தா போகிறோம், நான் இங்கே தங்கிட்டு மறுத்த நாளைக்கு நான் கிளம்பி போயிடுவேன், அவருக்கு வேண்டிய மாவு ஏதோ ஆட்டா கொடுத்தால் இங்கே தங்கிக்குங்கோன்னு. இந்த அஜாமிலன் மதுபான மேகத்தை யாரிடாது வெட்டு குத்து அடி இப்படியே சத்தம் போடுறான். நான் என்ன வாழ்க்கையில் பண்ணினானோ அதுதானே அவன் மதுபான மயக்கத்துலேயும் கத்துறான். இந்த வாசல் இருந்த பாகவதர் பக்தர் பார்த்தார், நம்ம வந்த நேரமாக யாரோ வாத்துக்கு திருடம் வந்துட்டான் போல இருக்கு, அடி குத்து வெட்டி சத்தம் கேட்குறதேன்னு இவர் பகவான் நாராயணா நாராயணா சொல்லிகிட்டு இருக்கான். இவன் அப்படி கத்தும்பொழுது வேசி அவன் மூஞ்சியில் தண்ணி அடித்தான், சும்மா கத்தாத, வாசலில் ஒருத்தர் வந்திருக்கார், ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட, ரெண்டு பேரும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கரையேறுவோம். ஆனால் அந்த அஜாமிலனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து ரெண்டு பேரும் அவர் காலடியில் விழுந்தான். இவர் பயந்துட்டே கேட்குறார், யாராவது திருடங்கிறனா ஆற்றுக்கு வந்துட்டானான்னு. அவன் சொன்னான், பெரிய திருடன் இவர் தான், வேறு யார் திருடம் வரப்போகிறான், எங்களை எப்படியாவது கரையேற்றணும். உடனே அவர் சொன்னார், அஜாமிலா நீ ஒன்று பண்ணு, இந்த வேசியை விட்டுடு, விட்டுட்டும் நீ புனருபணயனம் பண்ணிக்கோ, மறுபடியும் நீ பிராமண தர்மத்துக்கு வான், என்னால் வேசியை விட முடியாதுங்கிறான். இப்போ வயசு 88 வயசாயிடுச்சு, அஷ்டாசி தியாயுஷமாக, வேசி என்னால் விட முடியாதுங்கிறான். அவரை பார்த்தார், சரி டெய்லி ஒரு 1008 நாராயணா சொல்கிறியான்னு கேட்டார். 1008 என்னால் சொல்ல முடியாதுன்னு விட்டான். 108 நாராயணா சொல்ல முடியுமா, 108 ரொம்ப ஜாஸ்தின்னு. ஒரு நாளைக்கு 10 நாராயணா சொல்ல முடியுமா, அது கூட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாராயணா சொல்லுவியாப்பா, அதுவும் ரொம்ப கஷ்டம் சுவாமி, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லலைன்னா அந்த பாபம் வேற வரும், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் எனக்கு பதில் நீங்களே சொல்லி, லோகக்ஷேமாய குருவந்தம்னு எல்லாத்துக்கு பதில் எங்களுக்கு சேர்த்து நீங்களே சொல்லிவிட்டு என்னை எப்படியாவது ரட்சிக்கணும். இவர் பார்த்தார், இவன்கிட்ட மாட்டினுட்டும் இருந்தாலும் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சார். ஏன்னா 88 வயசு அஜாமிலனுக்குன்னா இந்த வேசிக்கும் ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியாக இருக்கணும், இப்போ 78 85 இருக்கும் அவளுக்கு, இந்த வயசில் குழந்தை பிறக்குமோ, அது அஜாமிலனுடைய சாமர்த்தியம் இல்லை, இந்த பாகவதருடைய அனுகிரகம். அவர் ஒரு கொஞ்சம் பாலை கொண்டு வர சொல்லி பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணி அந்த பாலை கொடுத்தார், இதை சாப்பிடுப்பா, இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நாராயணா பேர் வைக்க முடியுமான்னு கேட்டார். குழந்தைக்கு பேர் வைக்கணும் நாராயணன் தானே, அது ஈஸி, நான் பேர் வச்சு விட்றேன்னுட்டான். இவர் அந்த பாலை கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டார் அடுத்த நாளைக்கு.
கடத்தலே இந்த அவர் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் போன அவர் போன பிறகு அஜாமிலன் கேட்குறான், அந்த பக்தர் அந்த பிராமணர் என்ன சொன்னார், குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொன்னார், நாராயணா பேர் வைக்க சொன்னார்னு வேசி சொல்லுவார். வேசி கேட்பாள், என்ன பேர் வைக்க சொன்னார் அவர், அஜாமிலன் நாராயணாம்பான். இந்த பாகவதர் மகா கெட்டிக்காரர், ஒரு மாலையை கொடுத்து நாராயணா சொல்ல சொல்லாமல் ஒரு பையனை கொடுத்துட்டு போயிட்டார். இவன் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே என்ன பேர் வைக்கணும், நாராயணா பேர் வைக்கணும், நாராயணா பேர் வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் குழந்த பிறந்த பிறகு நாராயணா நாராயணா நாராயணான் இப்படி சொல்லி சொல்லி நாராயண தேவம் ஊரு ஏறிண்டே இருக்கு. ஒவ்வொரு சமயத்திலும் போஜையன் பாஜையன் மூடா நவேதாகத மந்தகம், நாராயணா தூங்கினியா, நாராயணா சாப்பிட்டையா, நாராயணா விளையாடினியா, கூப்பிட்றான் பாருங்க. இப்படி நாராயண தேவம் ஏறிண்டே இருக்கு. அதனால்தான் ஆழ்வார் சொல்கிறார், மலமுடை ஊத்தையில் நீ உன்னுடைய மலத்தில் பிறந்த குழந்தைக்கு நாராயணனுடைய பேரை வச்சா அவனை சேர்ந்தவனுக்கும் உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். ராமன்னு பேர் வச்சு ராமா ராவனை கூப்பிட்டியானால் தசரதனுக்கும் கௌசல்யக்கும் கிடைச்ச பாக்கியம் உனக்கும் கிடைக்கும். கிருஷ்ணான்னு பேர் வச்சு கூப்பிட்டின்னு இருந்தையானால் யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் கிடைச்ச பாக்கியம் உனக்கும் கிடைச்சிடும். ஆகையினால அப்படி குழந்தைகளை கூப்பிட்டானா, அவனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாராயணா நாராயணான்னு கூப்பிடுவா. அவன் கூப்பிட்றான் இல்லையோ ஸ்கூலில் வாத்தியார் கூப்பிட்டாகணும், நாராயணா பிரசன்சார். அவன் வாத்தியாராவது நாமும் சொல்லிட்டு இருப்பார் டெய்லி ஒரு தடவை. அது மாத்திரம் இல்லை, அவனை சம்பந்தப்பட்ட எல்லாரும் நாராயணாம்பா. ஒரு ஆச்சரியம், கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா கல்யாண மண்டபம் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்னு கட்டியிருக்கா. அண்ணா மாதம் மாதம் வருஷா வருஷம் அங்கே கதை பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா. பஸ்ஸில் போகும்போது அங்கே அவள் அந்த பஸ்ஸே நினச்சினேன். ஒவ்வொருத்தரும் கேட்குறான், எனக்கு ராமகிருஷ்ணா போகணும், ஏன்னா எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தானே வரான், ராமகிருஷ்ணா போகணும், ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா கொடுங்க, ராமகிருஷ்ணா கொடுங்க, ராமகிருஷ்ணா கொடுங்கங்கிறான். கண்டக்டரும் ராமகிருஷ்ணா வந்துடுத்து, ராமகிருஷ்ணா வந்துடுத்து, ராமகிருஷ்ணா இறங்கு. நான் நினச்சினா அழகாக மகானவன் இப்படி ஒரு பேரை வச்சானே. அந்த ராமகிருஷ்ணா கல்யாணம் சார்த்தமாச்சு. ஏன்னா அவரே தானே அங்கே போய் கதாங்கி சொல்லிகிட்டு இருக்கார், இங்கே வரவாளும் ராமகிருஷ்ணா கொடு ராமகிருஷ்ணா கொடு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் எல்லாரும் அந்த பஸ்ஸில் போகிறவாள்லாம் இப்படி கண்டக்டருக்கும் முழுக்க ராமகிருஷ்ணா கல்யாணம் மண்டபம் இறங்குன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரெண்டு நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி ஏனக்கேன பிரகாரேன எப்படியோ பகவன் நாம சொல்லிட்டான். அப்படி வந்து அஜாமிலன் நாராயணா, ஏன்னா சில பேர் நாராயணா பேர் வச்சா மாத்திரம் போகாது, அது முழுக்க பேரை சொல்லி கூப்பிடணும். நாராயணா பேர் வச்சுட்டும் நானா நானான்னு கூப்பிடுவான், அது சரியாக வராது. பேர் வைக்கும்போது அழகான பேர் வைக்கணும். சில பேர் பேருக்கு அர்த்தமே தெரியாமல் பேர் வச்சுட்டு இருக்கா, ஆர்த்தின்னு பேர் வச்சுட்டும் ஆர்த்தி ஆர்த்தின்னு ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம், நீ பிறந்ததே ஆர்த்தி தான் அப்படி பேர் வைப்பாளோ. ஒரு பேர் வச்சா பேருக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுண்டு, அதனால தான் மகாத்மாக்கள் வாயால் பேர் வைக்கணும்னு சொல்கிறோம். அப்படி பகவானுடைய பேரை வச்சா ரெண்டு பேருக்கும் பாக்கியம். எல்லோரும் பேரெல்லாம் ஸ்டைலாக பேர் வைக்கணும் வச்சுட்டுட்டா, டிங்கு பிங்கு சின்ட்டு பின்ட்டு என்ன பேர் ஒன்றும் புரியல. இது சின்ன வயசுலலாம் டிங்கு பிங்குன்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கும், வயசான பிறகு கூப்பிட்டா நல்லா டிங்கு தாத்தாவும் பிங்கு பாட்டியும் வந்துட்டு இருக்கா அப்படி சொன்னால் நல்லாயிருக்குமோ, அது சரியாக வரா. ஏதோ சுவாமி ஏதோ நாராயண தாத்தாவும் கோமதி பாட்டியும் வரான்னா நல்லாயிருக்கும். அப்படியே பேர் வைக்கும்பொழுதும் இது ஸ்டைலாக பேர் வைக்க சின்ன வயசுலனா கூப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அது வயசானா கூப்பிட்டா நல்லாவும் இருக்கா. அதனால் பகவன் நாமத்தை வைக்கணும்.